தமிழோவியம் கவிதையில் உங்களை மனம் கவர்ந்த அடிகள் குறித்து எழுதுக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னொன்று கருங்கொண்ட பச்சை பாம்பு எதற்கு ஓமையாக்கப்பட்டுள்ளது இந்த மூணு கேள்வியில் தமிழோவியம் கவிதை கருங்கொண்ட பச்சை பாம்பு உங்கள் பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகள் நாலாவதா கூவல் என்பதன் பொருள் பொருளியாது இந்த நாலு கேள்வியுமே ரிப்பீட்டடாக எல்லா கொஸ்டின் பேப்பருமே கொடுத்துருந்தாங்க புரியுங்களா நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டியது நாலு டூ மார்க் அதில் கொஸ்டின் நம்பர் பதினாறு விடைக்கேற்ற வினா அமைத்தல் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று மனப்பாடத் திருக்குறள் கம்பல்சரி கொஸ்டின் மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு கேள்வி மட்டும்தான் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் இதில் இருக்கக்கூடிய இந்த நாலு கேள்வி அது போக அடிஷனலாக இதை மட்டுமே பிடிச்சிருந்தா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்காக இருந்தாலும் அட்டென்ட் பண்ண வேண்டிய டூ மார்க் கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு மார்க் கொஸ்டின் மொழித்திறன் பயிற்சியில் கேட்குறாங்க இதில் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இருந்த ஒரு கேள்வி வீணையோடு வந்தால் கிளிய பேசு தொடரின் வகையை சுட்டுக இந்த கேள்வி இடம்பெற்றது அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திப்பிழை அப்படிங்கிறது இதெல்லாமே உங்களுடைய மொழித்திறன் பயிற்சியில் புக் பேக்ல ஒவ்வொரு இயல் முடிஞ்சனையும் இருக்கக்கூடியது இது எல்லாத்தையுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் புரியுங்களா இதுக்கெல்லாம் சொற்றொடர் உருவாக்குங்க செந்தமிழும் சுவையும் போல பசுமரத்தாணி போல இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொற்றொடர் எழுதினாலும் உங்களுக்கு மதிப்பெண் வழங்குவாங்க புரியுங்களா அடுத்து இந்திய மொழியின் மூலம் வேறு மூலமும் வேறுமாக தமிழ் கொடுத்துருக்காங்க உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசுகின்றனர் வினைமுற்றா மாத்த சொல்லிருக்காங்க அது எப்படிப்பட்ட வினைமுற்றாலும் தம்மை முன்னிலை படர்களை எப்படிப்பட்ட முன்ன வினைமுற்றாலும் நீங்க நிகழ்காலம் எந்த காலத்துலனாலும் அந்த வினைமுற்று அப்படிங்கிறத அமைச்சுக்கலாம் புக்கில் இருக்கிறதா எழுதணும்னு இல்லை மூவாயிரம் மொழிகள் பேசுகின்றனர் அப்படின்னு எழுதினாலும் சரி அடுத்தது பாத்தீங்கன்னா நாலு மார்க் எதெல்லாம் படிச்சிருக்கோம் த்ரீ மார்க் கொஸ்டின்ல அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை அதற்கு நாம் செய்ய வேண்டியவற்றை எழுதுக கிரியேட்டிவ் நீங்கள் எழுத வேண்டியது சிக்கனம் குறித்த பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையில் வரிசைப்படுத்தி உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு இந்த உரைப்பத்தி அப்படிங்கிறது முப்பத்தி ஒரு பேராகிராஃப் கொடுத்து கேட்குறாங்க மேக்ஸிமம் ரெண்டு டிஸ்ட்ரிக் கொஸ்டின்ல இந்த முத்துலட்சுமி கேள்வி தான் கேட்டிருந்தாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு த்ரீ மார்க் கொஸ்டின் அட்டென்ட் பண்றதுக்கு நீங்க புதுக்கோளம் படைந்த தமிழ் பாய் இது ஒன்று அடுத்து தமிழ்வெடுதூரத்தில் இருக்கக்கூடிய த்ரீ மார்க் கொஸ்டின் ராவண காவியத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதுபோக மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் மனப்பாட பாடல் திருக்குறள் அதுபோக போக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது அடுத்தது ரெண்டு த்ரீ மார்க் அணி இலக்கணம் நல்லா படிச்சுக்கோங்க உருவக அணி உவமை அணி சொற்பொருள் பின்வரி நிலை அணி இது மூணும் அதுபோக அலையிட்டு வாய்ப்பாடு பழகிட்டீங்க அப்படின்னம்னா அட்டன் பண்ண வேண்டிய ரெண்டு த்ரீ மார்க் கொஸ்டின் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அடுத்தது தூது அனுப்ப தமிழே சிறந்தது இது படிச்சிருக்கீங்களா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா நாளைக்கு மார்னிங் எக்ஸாம்ன்றனால தூது அனுப்ப சிறந்தது தமிழ் விடுதுவது காட்டும் காட்ட காரணங்களை விளக்குக வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுக மரம் வாயிலாக அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒம்பது அட்டன் பண்ணுறதுக்கு உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் ராஜன் கிருஷ்ணன் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ல கடிதம் ரெண்டு அது போக இந்த பதிவஞ்சலியில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பதற்கு ஒரு கடிதம் ரெண்டு கடிதம் படிச்சிருந்தீங்கன்னா அட்டென்ட் பண்ண வேண்டிய ஒன்று அட்டென்ட் பண்ணிடலாம் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு பேராகிரப் கொடுத்து கேள்வி கேட்குறாங்க கீழே ஏறுதளவு நெடுவினா எயிட் மார்க் கொஸ்டின்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் படிக்க வேண்டியது ஏறுதழுவுதல் நடுவினா படிச்சுக்கோங்க தமிழ்நாட்டின் சிற்பக்கலை கலைநயம் மிக்கவும் வரலாற்று பதிவு இது ரெண்டு தண்ணீர் கதை ஆல்ரெடி ப்ரிவிசர் நான் அப்டேட் பண்ணதிலையும் சொல்லும்போது தண்ணீர் கதையும் சேர்த்து படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் தண்ணீர் கதையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து லாஸ்ட்டாக பொதுக்கற்றையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனது பயணம் அப்படிங்கிற தலைப்பில் பொதுக்கற்றை மொத்தமே ரெண்டு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அது ரெண்டில் ஒன்று தான் நமக்கு சென் பர்சன்டேஜ் கேட்டாகணும் இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் அட்டென்ட் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளுமே உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அடுத்து இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் எல்லாத்துக்குமே நான் இம்பார்டன் அப்டேட் பண்ணுறேன் அதுபோக ப்ரீவிசியரில் கொஸ்டின் பேப்பர் அது போக அடிஷனலாக நீங்க எந்த பேராகிராப் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிருவோம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க தேங்க்யூ